வீட்டுக்கு வாயா, உன்ன பேசிக்கிறேன். எங்க உங்க பேர் என்னங்க? தொடரா. அதான் எங்க அக்கா விடல. ஆலிஸ் மூட்ற வாயா. ஆமா, நீங்க என்ன வேலை பாக்குறீங்க? பாத்திரம். தண்ணி குடிங்க, தண்ணி குடிங்க. இனிமே நீங்க ஒண்ணும் சொல்ல வேண்டாம். தம்பி பாத்திர கடை வச்சிருக்காராம், பெரிய ஆள் தான். அமைக்கிறேன் நானே பாத்திரம். இனிமே நீங்க ஒண்ணும் சொல்ல வேண்டாம். நீங்க என்ன வியாபாரம் பண்றீங்கன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஒரு சைடு அடிக்குது, இப்படி அடிக்கடி வரும். கண்ணி பையன் கைப்பட்டது இப்படி வந்துருச்சு. உங்களுக்கு என்னாச்சு? கண்ணி பொண்ணு கைய புடிச்சு எனக்கு இப்படி ஆயிடுச்சு. என்ன வயிற்ற கொண்டு வந்துறேன். ஏய் பரதேசி, இந்த இழுவு கட்ட விட்டுட்டு போற. ஏடா அப்பா, ஊரு பேர் சொன்ன உடனே நான் உசாராயிருக்க கூடாதா? சாவடிச்சாம்பட்டின்னு சொன்ன அப்பவே நான் எல்லாத்துக்கும் தயாராகிருக்கணும். ஒரு துண்டு கோழிக்கு ஆசைப்பட்டு இந்த நாக்கு கேக்குதா? இப்ப நான் இவகிட்ட மாட்டிட்டேன். இவளுக்கு எப்ப கண்ணி கழியிறது? அது வரைக்கும் நான் உட்கார்ந்துருந்தேன்னா ஊருக்காரங்க எல்லாம் சேர்ந்து என்ன கழிய வச்சிருவானுங்க. நான் ஓடி போயிடுறேன். எங்க ஓடுறீங்க? உங்க அக்காவுக்கு ரொம்ப இழுக்குது, அதான் பாக்க வந்த. அத வைத்த குட்டி தெரியல போக. ஐயோ தம்பி, நீ போய் நெருப்பு கொண்டுட்டு வா. எரிச்சிடலாமா? சும்மா இருப்பா, அதோட மிளகாயும் சேர்த்து கொண்டுட்டு வா. என்ன இது, சைக்கிளுக்கு காத்து அடிக்குது. ஐயையோ என்னடா இது, முன்னெல்லாம் ஒரு மிளகா போட்டா வலிப்பு நின்னுடும், இப்ப நாலஞ்சு மிளகா போட்டிருக்கேன் வலிப்பு நிக்கலையே. ஓ, வியாதி முத்தி போச்சுதா? இனிமே இவ பொழைக்கிறது அவன் கையில தான் இருக்குது. எவன் கையில? ஆண்டவன் கையில. ஐயோ அக்கா, யோ பாத்திரம், நீ வந்தது எங்க அக்காவை கொல்ல பார்த்துட்டியே. டே நாயனடா செஞ்ச குறபடி எம்மேல போடு போட்டுருக்க. செவந்தே செவந்தே. ஏய் மூஞ்சி இங்க இருக்குடா. மூஞ்சி ரெண்டு மூஞ்சியா இருக்கும். செவந்தே 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 செவந்தியமா. அட என்ன போச்சுத, விரல எடுத்துரு. ஐயோ விரல வை வை வை. தம்பி, என் வைத்தியத்துக்கு கட்டுப்படாத இந்த வியாதி, நீ விரல வச்சதும் உடனே நின்று போச்சுத. உன் விரல்ல ஏதோ ஒரு மூலிகை சக்தி இருக்குது. நீ இதே மாதிரி ஒரு நாலஞ்சு நாளைக்கு அவ வாயில விரல வச்சுக்கிட்டே இரு, அவ பொழைச்சுக்குவா. இவ பொழைச்சுக்குவா, என் விரல் செத்து போயிடும். வைத்தியர வெளியில தெருவில் போய் என் விரல மூலிகை சத்து இருக்குன்னு சொல்லிடாதீங்க. ஊர்ல இருக்கிற பயிர் பூரா லைன்ல வந்து என் விரல சப்பி எடுத்துருவான். இவ செத்தா என்ன பொழைச்சா என்ன? பசிக்குது. பல்லு டீ மகா, ஒரு ஒரு ரூபா கூட இந்தாங்கடா, ஒரு கப் டீ வாங்கி ஆளுக்கு பாதியா குடிச்சுங்க. அண்ணா பண்ணு, இந்த இத தின்னு. என்ன மச்சான், பச்சை மீன் திம்பாங்களா? ஆடி போடி, சுடுகாட்டுல போச்சு இந்த பொணத்தை தோண்டி ஆளுக்கு பாதியா தின்னவனுங்க. மீன திங்க மாட்டானுங்களா? போகடா மகா. மகா வாய மூடுற, அண்டா ரேஞ்சுக்கு துறக்கறான். மகா வேற மீன் இருக்கா? இருக்கு. உயிரோட இருக்கா? ஏன் பண்ண வைக்க போறியோ? ஏ நீ சும்மா இருக்கியா? ஒரு மீன் 50 ரூபா. மகா உன் கையினால குடிச்சிடும், 60 ரூபா கொடுப்பேன். ரெண்டு மீன் கொடு மகா. மகா மகா, இந்த வெறா மீன் உன் கையினால வெட்டி, உன் கையினால சுத்த செஞ்சு, உன் கையினால இந்த மசாலாவை தடவி, உன் கையினால குழம்பு வச்சு கொடுத்தீன்னா உன் கையால எடுத்து லபக்கு லபக்குன்னு உள்ள விட்டுக்குவேன். என் பொண்டாட்டி வேற ஊருக்கு போயிருக்கா, அது வரைக்கும் இவளை அனுப்புனா நீ குடும்பம் நடத்துவ. நமக்குள்ள என்ன, நமக்குள்ள என்னவா, இவ என்ன டூ இன் ஒன்னா? மகா நீ நல்லா உரைச்சி கழுவி போடு மகா. ஐயோ டேய், மீனோட மசாலாவும் தடவி இருக்கேன், அப்படியே போய் மகன் அடுப்புக்குள்ள தலை விடு. மீனை நீ தின்னால் சரி, உன்ன மீன் தின்னால் சரி, போடா. காலையில வந்து ஏன் என் வியாபாரத்தை கெடுக்கற எப்படி? ஆமா இல்லனா தினம் லட்சம் ரூபாய் எடுத்து போய் பேங்க்ல அக்கவுண்ட் போட்டு வைக்கோ. சும்மா ரெடி ஏட்டனா கூறு கட்டி வைக்கிற பேச்ச பாரு. வா காவேரி, மச்சானுக்கு மீன் வாங்க வந்தியா? வா. வேணுமா? அட வேணாம்னு சொல்லாதமா, மீன் கீன் ஆகி போட்டு மருந்து போட உடம்ப தேத்தி விடு. சரிங்கண்ணே. காவேரி. அட பாண்டியனா, இந்த ஊருக்கு யார் பாக்க வந்த? நீ இருக்கிற இடம் தானே எனக்கு பிரிந்தாவடம், அதனாலதான் இந்த ஊருக்கே வந்துட்டேன். இப்ப நான் சிவசங்கரன்கிட்ட மேனேஜரா இருக்கேன். ஏன் கவரி சிரிக்கிற? ஆடு யார நம்புது? கொலையை கொடுத்து தலையை வெட்டுறவன தானே நம்புது? கவரி உனக்காக தான் இந்த ஊருக்கு நான் வந்திருக்கேன். இத பார் பாண்டியா,
நீ வேலை செய்யற இடமும் தப்பானது, என் மேல வச்சிருக்கிற ஆசையும் தப்பானது. ரெண்டையுமே மாத்திக்க. உன்ன விரும்புற ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்க. நான் வரட்டா?